இருக்கும் ஒரு 3.5 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்குள்ள இருக்கும். 3.5-4 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். தென்காசி வாங்கி கொடுத்துருக்கீங்க. தென்காசி போகுது. சரி, அப்ப புருவையும் வந்தா வாங்கிக்கலாம் உங்ககிட்ட. கண்டிப்பா வாங்கிக்கலாம். எதனால இது 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 நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு வாங்கி இருக்கிறோம். குட்டி வாங்கி இருக்கீங்க. தேனி பக்கம் ஆண்டிப்பட்டி போதுனே. தேனி பக்கம் ஆண்டிப்பட்டி. இது ஜோடி எவ்வளவுனே? ஜோடி 13 ரூபா வந்துச்சு. ஜோடி 13 ரூபா. ஆமா. சரி, பரவாயில்ல. அப்ப நேரத்தோட சந்தையை முடிச்சிட்டீங்க. சந்தை முடிஞ்சு பரவாயில்ல. உங்களுக்கு பரவாயில்ல. ஒரு பண்ணலாம். வளப்புக்கு வாங்குறது எத்தனை மாசம் குட்டியா வாங்கினா சேஃப்? சிலர் வந்து விலை கம்மியா இருக்குன்னு சின்ன குட்டியா வாங்குறாங்களா? இல்ல, ஒரு 3.5 மாசம் ஒரு 3.5-4 மாசத்துக்கு மேல வாங்குவாங்க. அப்பதான் கொஞ்சம் திறங்காம இருக்கும். ரொம்ப ஏறா குட்டியா 2 மாசம் 1.5 மாசத்துல வாங்கிட்டு போயிருவாங்க. விலை கம்மிக்காண்டி அது வாங்கிட்டு போனா கொஞ்ச நாள்ல பால் குடிக்காம மண்டையில வீங்கிரும். தேரா அது ரோம் அடிச்சு போய் தேராம ரொம்ப மோசம் ஆயிடும். ஒரு டன் கறி கொடுக்க வேண்டியிருக்கு. சனிக்கிழமை பிடிச்சதுல நிறைய பிடிச்சோம். 3 பிடிச்சோம். இன்னைக்கு 2 தான் பிடிச்சோம். இந்த 2 கிடா பத்தி சொல்லுங்க. இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இது வந்து 23 ரூபாய் பிடிச்சோம். வெள்ள வந்து 23. அது இது வந்து 22. சரி, எத்தனை கிலோ கறி இருக்கும் ரெண்டையும் சேர்த்து? ஒரு 50 வருமா? ஒரு 50 கிலோ வரும். மதுரை எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 10. எல்லாமே இந்த தரத்துல தானா? சரி, சண்டைக்கு வந்து 3 குட்டி வாங்கிருக்கான். மைக் சண்டைக்கு 3 குட்டி வாங்கிருக்கான். சரி, சண்டைக்கு ரேட்டு கூட, மிச்சது கூட வெள்ளாட்டம் குட்டி. ஆமா, எல்லா ரேட்டு கூட. எல்லா ரேட்டு கூட. மதுரையில கறி எவ்வளவு? ஒரு குட்டி 15 ரூபா. என்ன அவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு முட்டுக்கு வாங்கி? அந்த சண்டைக்கு பொசிஷனான கால் டாப்பு. இல்ல, என்ன கிடைக்கும் அதுல? என்ன கிடைக்கும்? கொஞ்சம் சண்டை செஞ்சா நல்லா இருக்கும். இல்ல, எதுவும் பணம் கிடா கிடைக்குமா? இல்ல, ஒரு கெத்துக்காக பேருக்காக வாங்க? எத்தனை வருஷமா விடுறீங்க? சின்ன வயசுல இருந்து ஒரு கொஞ்சம் ஆசைதான். தம்பி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயில்பட்டி. கோயில்பட்டி. நல்லா குட்டியா பிடிச்சிருக்கீல. நல்லா கலர் குட்டியா? நல்லா போர் குட்டினே. சண்டைக்கு. இது வந்து போர் குட்டியா? ஆமாண்ணா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? சண்டைக்கு. இது எத்தனை மாசம் குட்டியா வாங்கிருக்கீங்க? இது எத்தனை மாசம்? ஒரு 6-7 மாசம் குட்டி இருக்கு. எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 2 குட்டி வாங்கிருக்கோம். ஒரு குட்டி அங்க போயிட்டோம். ஆமா, 12 ரூபாய். ஜோடி வந்து 12,000. ஆமா, 12. சரி, இந்த முட்டுக்கு விடுறது எத்தனை மாசத்துல விடுவிய? என்ன விலைக்கு முடிஞ்சது 20,000. 20,000 வாங்கிருக்கீங்கன்னா வியாபாரி சொன்ன விலை என்ன? நீங்க குறைச்ச விலை என்ன? எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சதா? 22 சொன்னாப்ல. சரி, 2,000 தான் குறைக்க முடிஞ்சது. சரி, இட மதிப்பு எதுவும் கணக்கு பண்ணீங்களா? இல்ல, குட்டி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கு. குட்டி பிடிச்சிருக்கு, ஒரு குறையற இல்ல. நல்லா எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை? நல்லா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிட்டா? ஏன்னா விளாத்திலம் பக்கத்துல வேலுடுப்பட்டி நம்ம ஊரு. விளாத்திகுளம் பக்கம் வேலுடுப்பட்டி. வேலுடுப்பட்டி. சரி, எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? 5 குட்டி வாங்க வந்தோம். சரி, விளையாட்டு தான் வாங்கணும் வந்தீங்களா? விளையாட வந்தோம். சரி, எல்லாமே கிடாதானா? எல்லாமே கிடாதான். கிடான்னா சின்ன குட்டியும் இல்லாம பெருசும் இல்லாம நடுத்தரமா இருக்கு. நல்ல விலைக்கு விற்கும். அடுத்து
அப்படியா? இது எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? எல்லாமே பல்லு போடாத கடாய்கள். இது ஒரு மூணு மாசம் வளர்ப்போம். மூணு மாசம் தானா? ஆமா ஆமா. என்ன அது மூணு மாசம்? மூணு மாதம் வளர்ப்பு ஏற்றிடுவோம். ஆ இல்ல, அதுக்கு மேல வளர்த்தா என்னன்னு கேக்குறேன். அதுக்கு மேல வளர்க்கணும் வளர்க்கலாம். ஆ இல்ல, மூணு மாசம் வளர்த்தாலே போதும். அது போதும். சரி, இது இப்ப மூணு என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? மூணு இப்ப பத்து, ஒரு குட்டி ஒன்று பத்து ரூபாய் வாங்கிருக்கு. பத்து 30,000 முதலீடு பண்ணிருக்கீங்க. மூணு மாசம் கழிச்சு வித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளவு போகும்? ஏதாச்சும் வித்து அனுபவம் இருக்கா? வித்து அனுபவம் இருக்கு. மூணு மாசம் கழிச்சு வைக்கும் போதுல ஒரு குட்டி ஒன்று 5,000 5,000 கிடைக்கும். செலவு போக எவ்வளவு கிடைக்கும்? 3,000 கிடைக்கும். குட்டி மேல குட்டிக்கு 1,000 கிடைக்கும். 1,000 கிடைக்கும். மாசத்துக்கு 1,000 கிடைக்கும். ரெண்டு நல்ல கிடா குட்டி, காயடிச்ச கிடா குட்டி, 28,000 முடிஞ்சிருக்கு. வாங்கிட்டு போறாங்க வளர்ப்புக்கு. வளர்ப்புக்குன்னா பெரிய குட்டியா இருக்கு. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க இத? 4 மாசம் வளர்த்துன்னு. 4 மாசம் வளர்ப்பு தான். 4 மாசம் வளர்த்து வித்தா நமக்கு என்னென்ன கிடைக்கும்? எது கிடைக்கும்? நமக்கு குட்டி 1,000 ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பண்ணிருக்கீங்களா? ஆமா பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்ல, எல்லாரும் சின்ன குட்டியா வாங்கி அதை வளர்த்து இது பண்ணுவாங்க. நாலாகும்ல? இதுல ஒரு 4 மாசம் வச்சிருக்கலாம். அது 1 வருஷம் வளர்க்கணும்ல? ஓ, இதுல 4 மாசம் தான். 4 மாசம் நல்ல ஐடியா அண்ணா வச்சிருக்கு. நல்ல ஐடியா. 4 மாசம் நல்ல பெரிய குட்டியா வாங்கிட்டு போய் ஒரு 4 மாசம் வளர்த்த ஒரு குட்டிக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 500-1,000 கிடைக்கும். கிடைச்சா கொடுத்துடலாம். வளர்ப்பு வந்து 100% தவிர்த்துடலாம் இந்த மாதிரி பெரிய குட்டிகள். என்ன வியாபாரி, எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? 25. ஓரளவு எல்லாத்தையும் போட்டாச்சு போலுக்க? ஆமாண்ணே, வித்தாச்சு. சரி, இது என்ன மூணு டிசைன் டிசைனா இருக்கு? ஆமாண்ணே, முத குட்டி, ரெண்டாவது மேச்சேரி குட்டி, கொம்பு இல்லாத குட்டி. ஆஹா, இந்த கொம்பு இல்லாத கடாவை சொல்லுங்களேன். கடா ஏன்னா 21 ரூபா சொன்னேன். 21 பல்லு போட்டுட்டா? பல்லு போடலையா? 4 பல்லு தானே. பல்லு 4 பல்லு 21 ரூபா சொல்றீங்க? அட்டையங்கப்பா. சரி, என்ன விலை கேக்குறாங்க? 21 ரூபா சொல்லுதா? 17 ரூபா கேக்குறாங்க. 17? ஏப்பா, 4,000 டிஃபரன்ஸ். 18 ரூபா, 18,500 கொடுத்தா? 18,500 வந்தா கையில கொடுத்துடலாம். வாங்குறவங்களுக்கு இருக்குமா? ஆமாண்ணா இருக்கு. எத்தனை கிலோ கறி இருக்கும்? இதானே, இது 35 கிலோ வரும். 35 கிலோ வருமா? என்ன விலை கிடக்கு மேச்சேரி? என்ன விலை சொல்றீங்க? 18 ரூபா சொன்னேன். மூணு குட்டியும் சேர்த்து 18,000. என்ன விலைக்கு வந்தா ஊடுறாப்புல இருக்கு? ஒரு 16 ரூபானா விட்டுறலாம். 2,000 ரூபா குறைச்சு 16 ரூபானா 16 ரூபானா விட்டுறலாம். மூணு கடை தானே? ஆமாண்ணே. 14 ரூபா வரைக்கும் கேட்காங்க. 14 வரைக்கும் வந்துட்டு இன்னும் 2,000 ரூபா வேணும். 2,000 ரூபா வேணும். 12,000. பல்லு போட்டுருக்கா? பல்லு போடல. பல்லு போடாத குட்டி. ஒரு குட்டி வாங்கிருக்கீங்களா? எப்படி இன்னும் குட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்ம ஏறோம். 12,000 ரெண்டு குட்டி ஆடு. எந்த ஊர் அழைச்சு போகுது? எந்த ஊர் போகுது? இளம்போனம். பொட்ட குட்டியா கடா குட்டியா? ரெண்டுமே கடா குட்டி. முடிஞ்சது 18? ரெண்டு கடா குட்டியா? ரெண்டும் பொட்ட குட்டி 18,000. சரி, எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரங்கள்? எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? ஒரு 30 30 செம்மறி தானா? செம்மறி தான். செம்மறியில பொட்டு மயிலம்பாடி எல்லாம் கிடந்துச்சா? எப்படி? மயிலம்பாடி ரெண்டு தான். மயிலம்பாடி ரெண்டே குட்டி தான் கிடக்கு. அதுல ஒரு பருவட்டான ஒரு கராப்பூர் ஒன்று கிடக்கு. அதெல்லாம் மாப்பிள்ள கிடைக்கி நல்லா ஆகும். இது பல்லு போடல? பல்லு போடாத இது. சரி, இந்த குட்டிகள்லாம் என்ன சொல்றீங்க? இந்த ரெண்டு குட்டி சொல்லுங்க. கடைசியில் இருக்கு 15 சொல்ற விலை. அந்த மாப்பிள்ள கடை சொல்லுங்க. மாப்பிள்ள கடை 20 ரூபா. 20 ரூபா 15, அது மாப்பிள்ள கடை 20 ரூபா சொல்றீங்க. சந்தை இன்னைக்கு அப்போ சுமார் தானே உங்களுக்கு விற்பனை இல்லை? நீங்க எப்படி குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு சந்தைக்கு? வரத்துலாம் குறையில? வரத்துலாம் நல்லா வந்திருக்கு. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரை. மதுரை? மதுரையில எந்த பகுதி? ஒத்தக்கடை. மதுரை ஒத்தக்கடை. மதுரையில இருந்து வந்திருக்கீங்களே, எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? குட்டி வந்து 20 குட்டியா இருக்கு. 20? ஒண்ணுதான் கையில இருக்கு. உள்ள ஏத்திக்க முடியாது. ஆமா, நல்ல பூண்டு வண்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே. ஆடுகள் வாங்குறது எதுக்காக? அறுவைக்கு. அறுப்புக்கு தான். அறுப்புக்கு. என்ன மதுரையில ரெண்டு சந்தை இருக்கு, அதை தாண்டி இங்க வந்திருக்கீங்களா? இங்க வந்து கொஞ்சம் சரக்கு தெளிவா இருக்கும். தெளிவா இருக்கும். காசு கொடுக்கும். தெளிவா இருக்கும். சரி, எப்படி இருக்கு இன்னைக்கு வாங்கினதெல்லாம்? ஓரளவு திருப்தி அமைஞ்சிட்டா? இப்ப பரவாயில்ல. உங்களுக்கு 800 வரையா? அது கரையை வந்து 800 ரூபா. ஆமா. எலும்பு வரைக்கும் கறி எவ்வளவு? அது எலும்பு 800, தனிக்கு 900 ரூபா. 900 ரூபா 800. அடுத்து கண்ணுங்கிறதுமா பார்த்தா கொஞ்சம் காசு கிடைக்கும். கிடைக்கும். ஆளுக்கு 1,000 ரூபா கிடைக்கும். கிடைக்கும். இந்த குட்டி எவ்வளவு நான் இருக்கீங்க? இந்த குட்டி 2,500 ரூபா. 2,500? ஆமா. அப்ப சொன்ன விலை எவ்வளவு? சொன்ன 3 ரூபா சொன்னாங்க. 500 தான் குறைக்க முடிஞ்சது. இதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் பால் போட வேண்டியிருக்கும்? இது ஒரு 3 மாசம் போடணும். 3 மாசம் பால் போடணும். ஆசைப்பட்டு வாங்கிருக்கு. நல்ல வளர்த்தி வந்திருக்க.
என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 15,000. 15,000. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சீங்க? 18,000. 3,000 குறைச்சிருக்கீங்க. சரி, இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கறிக்காண்டிதான். கறிக்காக? கறினா எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? இத எலும்பு கறிக்குதுல பார்த்தோம், 20 கிலோ. குற்றாலம் தென்காசி, அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க. எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? எப்படி ரெண்டு குட்டி வாங்குவாங்க? சரி, ரேட் அதிகமா இருந்தா ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க? ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க. இந்த குட்டி நல்ல கராப்பூர் குட்டி. இதுல எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? 3 மாசம். 3 மாசம் குட்டி. என்ன இது, விளையாடு வாங்காம செம்மறி ஆடு வாங்கிருக்கீங்களா? அதுல என்ன ஒரு வீட்டுல ரெண்டு குட்டி வளர்த்து இருக்கு, இப்ப தோட்டம் நம்மட்டா இருக்கு. சரி, இது இன்னும் குட்டி இருக்கணும் வாங்கிக்கோங்க. சரி, இல்ல விளையாட விட இது செம்மறி லாபமான இருக்கு. லாபம் தான். இது என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு விலை குறைச்சிங்க? அவங்க 8 ரூபா சொல்லுவாங்க. ஒரு குட்டியா? ஆமா. சரி, நாங்க 7 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 7 ரூபா? ஆமா. ரெண்டு குட்டி அப்ப 14 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஒண்ணு வாங்கிருக்கீங்க, இன்னொன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? போதும் போதும் போதும். குட்டிகள் வாங்கிருக்கீங்க? ரெண்டு குட்டி. ரெண்டு ரெண்டு இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும்? ரெண்டும் கடா குட்டி தானா? 3 மாசம் கடா குட்டி தான். சரி, என்ன செம்மறி குட்டிகள் வாங்கிருக்கீங்க? எதுக்காக? ஓகே, அடுத்த வருஷம் பக்ரீத். புதுசா பக்ரீத்துக்கு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல ஏற்கனவே வளர்த்து அனுபவம் இருக்கா? இருக்கு. எத்தனை குட்டிகள் கிடக்கு வீட்டுல? 10 குட்டி. 10. இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இது 12 ரூபா. ஜோடி 12,000. மூணு வாங்கிருக்கீங்களோ? ரெண்டுதான். ரெண்டுதான் ஜோடி 12,000 வாங்கிட்டு போறாங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க, எப்படி விலைய குறைச்சிங்க? 14 சொல்லி 12 வாங்கி 2,000 ரூபா குறைச்சிருக்கீங்க.